Hey guys, welcome back to our channel. Sushi, Messi, Vlog, and yeah, channel. Ungal ka purchunda, yeah, content ungal ka purchunda. Kadi pa inga channel ka support and subscribe paninga and show us some love. And yini kore super ana kara saramana recipe da pakaporo. Meen kulambu recipe. So adhik tevi ana porutkal, vengayam, takali, kotamali, vendayam, inji pundu, konja karopilla uruvi vachachu. And inga mummy anga fish wash panitirukanga. So inga mummy oda singa. இந்த ஃபன்னான குயிக் குக்கிங் நான் பண்ண போறேன். எப்பவுமே மண் சட்டியில வந்து மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாம் வச்சா அது வேற லெவல் டீ. ஸோ மண் சட்டியில எப்பவும் போல நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு கைப்பிடி அளவு வெந்தயமும் சூடான எண்ணெய்க்கு ஆட் பண்ணிடலாம். அண்ட் முன்னாடி இடிச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டை எடுத்து அதையும் நம்ம சூடான எண்ணெய்க்கு ஆட் பண்ணிடலாம். அண்ட் மண் சட்டியில வச்சு சாப்பிட்டா அதோட டேஸ்டே வேற லெவலா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை மண் சட்டியில ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை தாளிச்சு அந்த எண்ணெயோட ஆட் பண்ணிடலாம். பாருங்க எல்லாமே நல்லா சூப்பரா வதங்கணும். ஸோ வந்து நம்ம கோல்டன் ப்ரௌனா அந்த நல்லெண்ணெயில சூப்பரா வதங்கினாதான் நம்ம மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா ஸ்பைசியா சூப்பரா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கி வந்தோடனே நம்மளோட மெயின் டிஷ் இன்க்ரீடியண்ட்டான தக்காளி வந்து ப்ராசஸரில் அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ப்ரீத்தி ஜியோன் மிக்சியோட ரிவ்யூ நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அது பாருங்கள். ஒரு புது மிக்சி வாங்கினோன்னா அந்த மிக்சி ரொம்ப 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 ரெக்கமெண்டபிள். ஸோ இப்போ தக்காளி போட்டதுக்கப்புறம் ஒரு தட்டு எடுத்து நம்ம வந்து அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு நல்ல கிரேவியாக வர வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ ஃபிஷ் வந்து நம்ம பாலியோ டயட்டில் ரொம்ப நல்ல ஒரு டிஷ். ஸோ ஃபிஷ் பண்ணி சாப்பிடுங்க. பாலியோ டயட்டில் இருக்கும்போது நமக்கு உண்டான எனர்ஜிலாம் ப்ரோட்டீன்ஸ்லாம் நல்லா கிடைக்கும் சீ ஃபுட்லேருந்து. ஸோ ஃபிஷ் நம்ம ஃப்ரெஷ்ஷாக காவடியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அண்ட் இந்த ஃபிஷ் குழம்பு வந்து நம்ம சுட சுட ரைஸில் போட்டு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். பட் பாலியோவில் ரைஸ் அலவுட் கிடையாது. ஸோ இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம்னா பாருங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் புளி வந்து நம்ம முன்னாலே ஊற வச்சு வச்சுருக்கணும். ஸோ இப்போ இந்த புளியை கரைச்சி நம்ம அந்த புளியையும் நம்ம வந்து குழம்புக்கு ஆட் பண்ணிடலாம். புளி வந்து நம்ம வந்து ஒரு 2 லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சட்டி நிறைய குழம்பு வைக்கிறனால 2 லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிட்டோம். பாருங்க புளி ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து மீனை வந்து நம்ம குழம்புக்கு ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்ல குழம்பு சுண்டுனதுக்கப்புறம் தான் நம்ம மீன் ஆட் பண்ணோம், இல்லைன்னா மீன் குழஞ்சிரும். ஸோ மீனெல்லாம் ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அண்ட் குழம்பு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், உப்பு எல்லாமே புளிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக பக்காவாக இருந்துச்சு. ஸோ அது மண் சட்டியில் வைக்கும் போது வேறு லெவலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த மீனை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். ஐஸ் மீன் எல்லாமே பக்காவாக ஆட் பண்ணியாச்சு. அண்ட் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அண்ட் இந்த மீன் குழம்பு பாலியோ டயட்டுக்கு சூப்பர் அலவுட். அண்ட் நம்ம வந்து மீன் குழம்பு குழம்பு மீன் பண்ணி சாப்பிடலாம் ஒரு ஆஃப் ஆயில் போட்டு. ஸோ எங்கள் வீடியோ என்னோடய கண்டென்ட்ஸ் என்னோடய டயட் சார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.